வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய தோர சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாட்களும் நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. பிரசன்னம் நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. எனக்கு சார் ஜாதகமெல்லாம் பார்த்துட்டேன், இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமா சேரல. இந்த திருமண பொருத்தத்தில் எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது சார். பிரசன்னம் பார்த்து எனக்கு பேசாமல் ரிசல்ட்டு கிடச்சா நல்லாயிருக்கு. இப்போ ஏராளமான பேர் பிரசன்னம் பார்க்குறான். அவள் வந்து ரொம்ப அழகாக கேரளாவிலேருந்து நம்பூதிரி தாந்திரீகம் மூலமாக அவள் வந்து ஜூம் வீடியோ கால் மூலமாக வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிறவாளுக்கும் இந்த பிரசன்னம் ரொம்ப உதவிகரமாக இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரியும். 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, சில நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை அழகாக எடுத்து சமாளிக்கக்கூடிய தினம். இருப்பினும் மற்றவர்கள் பிரச்சனை கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஆணைக்கும் அடி சிறக்கும்னு சொல்லுவாள். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொன்றையும் டீல் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். என்னால் முடியும் சமாளிப்போம் கண்டிப்பாக உண்மை தான், ஆனால் ஹேர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. சில நேரங்களில் தெய்வீக வழிபாடு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாள், தெய்வீக வழிபாடு ரொம்ப உதவிகரமாக இருந்துட்டுருக்கும். அதனால் நிறைய வேண்டுதல் பண்ணும்பொழுது இந்த கெட்ட விஷயங்கள் உங்களை தடுத்து நல்ல விஷயங்களுக்கு மாற்றக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. மன திருப்தி பெறுவில் விரயங்கள் லாபத்தை நோக்கி மாறும், கவலை வேண்டாம் மேஷராசி நேயர்களே. ரிஷபராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வெகு நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும். நல்ல முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விடாது உழைப்பு ஒரு வெற்றியை தரும். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில லாபம் நஷ்டம் ரெண்டுமே 50-50 பாதி பாதி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரங்களில் மற்றவாளை நம்பி பணம் கொடுக்கறதுல கவனம் என்பது தேவை. டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான விஷயங்களில் பண்ணிகிட்ருக்கோம். சில பேர் இதை பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் பணம் அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதை நம்பிக்கை வேண்டாம். எப்போவுமே கேஷ் அண்ட் டெலிவரிங்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்க. சேல்ஸை டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பா, ஏஜென்சி எடுத்து நடத்துகிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. ஃபுட்டு சம்மந்தமான ப்ராடக்டில் இருந்த வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் எதையும் சாதிக்கும் திறமை உண்டு. வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். நிறையா மருத்துவ உதவிகள் எதிர்பார்த்துட்டுருக்கவும் உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகள் பண்ணுங்கள். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு 12 இடத்தை பலப்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேர்களை, மிதுன ராசி அன்பர்களே, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சில பேர் சங்கடப்படுத்துகிறான்னா அது ஏதோ ஒரு 5-10 நிமிஷம் அது மைண்டில் இருக்கும், மற்றபடி அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். கனவுகள் பலிதமாகும், நினைச்ச காரியம் கைகூடும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சிக்கு பலன் உண்டு. விடாமுயற்சி கண்டிப்பாக பலன் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, கார்மெண்ட்ஸ் பொட்டிக் சம்மந்தமாக, அழகு கலை, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துட்டுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் நடத்தின மெடிக்கல் நடத்தின்னு இருக்கோம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேல்ஸில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம், பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மிதுன ராசி அன்பர்கள் புதிய தொழில் வெற்றியை தரும், மன ஆறுதலை தரும். அஷ்டம சனி போக போகிறது 2023 உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். கவலையே பட வேண்டாம், மன திருப்தியுடன் செயல்படுத்துங்கள், வாழ்க்கையில் அமோகமான பலன்கள் உண்டு. கடகராசி அன்பர்களே, வரவுகளை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது சார். ஒவ்வொன்றா பார்க்கும்பொழுது அச்சோ எனக்கு டைம் நன்னா இருக்கா நன்னா இல்லையான்னு பல
யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்கு. கவனம் ஏற்படுத்தணும். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப யோசித்து செயல்படுத்துறது நல்லது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில காரியங்களை எடுத்து பார்க்கும் பொழுது கவனமாக செயல்படுத்தணும். நிறைய விஷயங்களை எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றலாம், அதே சமயத்தில் அவசரம்னு சொல்லி ஏமாற்றலாம், அல்லது எனக்கு கொடுங்கோ நான் கொடுத்துட்றேன் இதை விட 10 மடங்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றலாம். ஆனால் பலவகாரங்களில் கவனம் என்பது தேவை. அதே மாதிரி பிரயாணத்தின் போது அவசரப்பட்டு பிரயாணம் பண்ணுவது, வாகனத்தை வேகமாக ஓட்டுவது, அதுக்கு லைசன்ஸு, ஆர்சி புக், இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். நல்ல மனிதர்களை சந்திக்கும் பொழுது அந்த நட்பை எப்போவுமே வளர்த்துக்கணும். அதே மாதிரி யாராவது கெட்ட வழிக்கு சொன்னாங்க அப்படின்னா அந்த பக்கமே திரும்பக்கூடாது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. கடகம் மட்டும் கிடையாது, எல்லா ராசிக்காராலும் இப்படி தான். வீட்டினுடைய டாக்குமெண்ட்ஸ், வீட்டினுடைய விஷயங்கள், அதே போன்று பார்த்துட்டேன்னா ஒரு கேரண்டி கார்டு, அதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறது அதனுடைய கேரண்டி கார்டு, இந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சு அதை கரெக்டாக நீங்கள் அதுக்குண்டான கணக்குகள்லாம் எடுத்து வைக்கும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான மன சங்கடங்களும் ஏற்படாது. கடகராசி அன்பர்கள் பிரயாணத்தை எதிர்பார்த்துட்டுருக்கவளுக்கு அனுகூலியம். மேல் படிப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை கிண்டல் கேலி பேசுகிறாலும் அவள் முன்னாடி ஜெயித்து காமிப்பார். கவலையே படாதீங்க இன்றைய தினத்தில். சிம்ம ராசி அன்பர்களே, ஆதாயங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இருந்த மன விஷயங்கள், மன அழுத்தங்கள்லாம் தீரும். பாப்பா 2-3 நாளாக இருந்த பிரச்சனைகள் எனக்கு தீர்ந்து கொடுத்துப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இருப்பினும் பேச்சில் கவனம் என்பது தெரியும். அப்பப்போ கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், முதுகு சம்பந்தமான உபாதை இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தை யோசிச்சுக்கும் போது இந்த யோசனைகள் நிறைய பலப்படுத்தக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பிரயாணங்களில் வெற்றி பெறுவீங்க. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய பணவரவுகளை பற்றி யோசிப்பீங்க. புதிய ஒரு பிஸ்னஸ் எதிர்பார்த்துட்டுருக்கிறவளுக்கு அனுகூலியம். ஸ்கூல் காலேஜ் சம்மந்தமாக வச்சுட்டுருக்கிறவளுக்கு நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. புதிய விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்துவீங்க. ஒரு கம்பெனியில் ஒரு புதிய ஸ்கீமெல்லாம் எடுத்து ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். சிம்ம ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் அனுகூலியம். தெய்வீக வழிபாடு, விசேஷ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம். கன்னி ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். இருப்பினும் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் மற்றவா பிரச்சனையில் கலந்து கொள்ளக்கூடாது. சில விஷயங்களில் நம்ம எடுத்து மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாளைக்கு அவளே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா. அவங்களுக்கு அவங்க காரியத்தில் இருக்கிற அக்கறையை விட நம்ம அவங்க காரியத்தில் எடுத்த அக்கறை ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நம்ம மேலே தான் தப்பு. அதில் கவனம் என்பது தேவை. இன்றைக்கி ஒரு முடிவு சொல்கிறது, ஒரு சரியான விஷயத்தை எடுத்து சொல்லும்போது ஒரு நாள் கழித்து எடுத்து சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கோயிலுக்கு போயிட்டு வருது, சுவாமியை வளம் வருது, அதே மாதிரி ரொம்ப நாளாக இருந்த வேண்டுதலை நிறைவேற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். கன்னிராசி நேர்களே, துளாராசி அன்பர்களே, விருத்தி உண்டு, நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நல்ல நண்பர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யமாகும். ஜாதகம் கொடுத்தாச்சு, பொருத்தம் பார்த்தாச்சு, நல்லது நடக்கணும். வெயிட்டிங்கில் இருந்துருக்க சக்ஸஸ் ஆகுமா சார்? கண்டிப்பாக ஆகும், கவலைப்படாதீங்க. குரு வேற அடுத்த வருஷம் மாறப்போகிறது, அதனால் நல்ல செய்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு கண்டிப்பாக நல்ல திருப்தியை தரும். பணம், மேலே பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த கவலைகள் தீரும். வீட்டில் இருக்கக்கூடிய சில டென்ஷன்ஸ் எல்லாம் போகும். நிறைய பேர் குற்றம் கேலி கிண்டல் பேசுவா, அதெல்லாம் காதில் வாங்கிக்கணும். கொஞ்ச நாளில் அது மாறும், உங்களையே பாராட்டி பேசுவா. இப்படி தான், எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் சார், மாறிகிட்டே இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்துவேன். இன்றைய தினத்தில் சில முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய கண்டென்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீர்கள், வெற்றியும் கூடி வரும். துளாராசினியர்கள், விருச்சிக ராசி அன்பர்களே, கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இது நடக்கலை, அது நடக்கலை, அது பண்ணலை, இது பண்ணலைங்கிறத சொல்கிறத விட இதெல்லாம் நாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டுருக்கும். இருப்பினும் பர்ஸ், அதே சமயத்தில் வாலெட், அதே சமயத்தில் உங்களுடைய புஸ்தகம், அதே போன்று பார்த்துட்டேன்னா உங்களுடைய லைசன்ஸ், அதே போன்று உங்களுடைய ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, உங்களுடைய ஃபோன், இது போன்ற காஸ்ட்லியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் எங்கேயோ பேசிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே வச்சிருப்பேன், யாராவது கையில் கொடுத்து அவாத
எங்கேயும் வச்சுன்னு வந்துடக்கூடாது. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இவன் நம்பி தான் கொடுத்தேன்னு சொல்லப்படாது. இரவல் கொடுக்கப்படாது, வாங்கப்படாது. வாகனமாகட்டும் எந்த ஒரு பொருளாகட்டும் கொடுத்து வாங்குறத கவனமாக. நகை சில பேர் கொடுத்து இதை நீ போட்டுக்கோ, நீ போட்டுட்டு எனக்கு திருப்பி கொடுன்னு வா, அந்த மாதிரிலாம் இரவல் கொடுத்து வாங்குறத தவிர்த்துக்கிறதுன்னு. விருச்சிக ராசி அன்பர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில சில விவகார பிரச்சனைகள் நண்பர்கள் இடத்தில் எடுத்து சொல்லும்போது அதுதான் நம்மளுடைய வீக்னஸாகவும் போகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து லிசன் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு, வேலைவாய்ப்பு கூடி வரும். நர்சிங் படிச்சுட்டு இருக்கவா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவா, மெடிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினம். தனுராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நிறைய காரியங்களில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் வெற்றியாகும். இடமாற்றம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்தது. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவங்க மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. சில நேரம் யதார்த்தமாக அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு சாமி தரிசனம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். பா, இப்படி ஒரு சந்தோஷம் மனசில், மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். பிள்ளையார் வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சில முக்கிய விஷயங்கள் வீட்டில் யாருக்கா சகோதர சகோதரிகளுக்கு, நண்பர்களுக்கு, யாருக்கேனும் திருமண காரியங்களோ இல்லை வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தது அவள் சக்ஸஸ் ஆகாதான், என்னமோ உங்களுக்கே அந்த சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே கூடி வரும். தனுராசி நேர்கள், மகர ராசி அன்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ளே யோசித்து வச்சுருக்கேன். பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பயணம் நிறையா உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு தோன்றதுன்னு நீங்கள் இப்படி போயிட்டு வரும். பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரல் மன ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பெசா மனுஷால பார்த்து பேசுகிறத இறைவன்ட்ட உட்காந்து பேசலாமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட உட்காந்து உங்கள் மன சங்கடங்கள்லாம் எடுத்து சொல்லுவேன். துளசி பூஜை அதே மாதிரி வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் நிறையா எடுத்து படிப்பீங்க. சுவாமி ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் பண்ணுவீங்க. பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி வேதாந்தம் கிளாஸ், தெய்வீக வழிபாடெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கும். இன்ஜினியராக இருந்துட்டுருக்கோம், டாக்டராக இருந்துட்டுருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். ஹோட்டலில் வச்சுட்டுருக்கோம், ஹோட்டலில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரி, கேட்ரிங் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், ஸ்வீட் கடை வச்சுட்டுருக்கோம், அங்கே அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் மகர ராசினியர்கள். கும்பராசி அன்பர்களே, ரொம்ப அன்பானவர்களை பாசமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளாக இன்றைக்கி இதெல்லாம் நினச்சே பார்க்கல. நம்ம ஒரு மூடு டென்ஷனில் இருந்தோம், பார்த்தாலும் இவா வந்து பேசினதில் அந்த டென்ஷன் மறந்து போயிடுத்துங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி நிறைய அலைச்சல்கள் இருந்துட்டுருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறது எப்படிதான் வெளில போகிறது அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம யாரை ரொம்ப நம்பிக்கை நினச்சிட்டுருக்கோமோ அவள் தான் வெளியில் சொல்லிட்டு இருப்போம். அதில் கவனம் என்பது தேவை. இளைய சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச சில நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஃபோன் ஃபோக்கஸ் பண்ணுறது, டிவி ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நேரத்தை விட படிப்புக்கு கவனம் செலுத்துங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் அரசியலில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடையும், நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலை வேண்டாம். இன்றைய தினம் மீனராசி அன்பர்கள் உயர்ந்த சிந்தனை, நிறைய விஷயங்கள்லாம் அனுகூல்யமாகும். இன்றைக்கி பிரயாணம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர்த்த சந்திக்கும் பொழுது இவ்வளோ காரியங்கள் பண்ணியிருக்கோம்னு ஒரு சந்தோஷங்கள் கூடிய வரும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக பேசுவேல் சிரிப்பில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சிக்கு நல்ல பலன், விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். ஒரு நட்பு, அந்த நட்பு மூலமாக ரொம்ப பெருசாக அதை அழகாக கொண்டு வந்து சேர்த்துப்பில். அதே சமயத்தில் வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலெலாம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள் இந்த தினம். பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லும் பொழுது அதை அந்த நடக்கிற வரைக்கும் சொல்லாதீங்க. அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் அதை எடுத்து சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்கும், கவலையே பட வேண்டாம். வேண்டுதலை நிறைவேற்றுறது நல்ல பலன்கள் கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்திற்கும், பணம் சம்மந்தமான ஃபினான்ஸ் சம்மந்தமாக நடத்தின்னு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய, துணி பொட்டிக்கு சம்மந்தமாக நடத்தின்னு இருக்கவங்க, புதுசாக ஆரம்பித்து அந்த தொழில் ஓடலேன்னு வருத்தப்படுறவர்கள் கவலைப்பட வேண்டாம், நல்லபடியாக ஓடும். நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். அதாவது எப்போவுமே வீட்டில் வந்து மா விளக்குன்னு சொல்லுவோம். ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறது, காரிய வெற்றி, அதே போன்று பார்த்து லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கிறதுக்கு மா விளக்கு தீபம்னு சொல்லுவாள். நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் பார்த்தேன். ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு
அங்கே போய் பார்க்கும்போது அழகாக ஒரு ஒரு இடத்துல 12 வச்சுருந்தேன். கேட்டேன் என்ன இது அப்படின்னு கேட்கும்போது மாவிளக்கு, மங்களகரமான விஷயம், மங்கள தீபம்னு பேர் அப்படின்னு சொன்னோம். அது ரொம்ப விசேஷமான ஒரு இது. அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. அந்த மாவிளக்கு, அந்த மாவிளக்கு எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, பச்சரிசி மாவுனால் செய்து அதில் மேலே வந்து திரி வந்து இது பண்ணி நெய் திரியாக வைத்து சந்தன குங்குமம் இட்டு தீபாராதனைக்கு மட்டும் அந்த மாவிளக்கை பயன்படுத்துறது. 3, 6, 9 அதே போன்று 12 இப்படி சுவாமிக்கு வந்து இந்த மாவிளக்கு தீபம் ஆராத்தி தீபமாக எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது. அதுவும் மகாலட்சுமிக்கு நித்திய பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த மாவிளக்கு தீபம், பெருமாளுக்கு நித்திய பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த மாவிளக்கு தீபம் அப்படி எடுத்து தீபாராதனை காண்பித்து அதுக்கப்புறம் அந்த மாவிளக்கை நம்ம என்ன பண்ணோம், வெளியில் போட்டால் கூட எறும்புகள் சாப்பிடும், பட்சிகள் சாப்பிடும், ரொம்ப விசேஷம். குழந்தைகளுக்கு கொடுத்தா குழந்தைகள் சாப்பிடும், ரொம்ப விசேஷம் இந்த மாவிளக்கு தீபம். இந்த மாவிளக்கு தீபத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. நீங்கள் வீட்டில் 2 பூஜை பண்ணுறீங்கன்னா மாவிளக்குனால தீபாராதனை காண்பிங்க, உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் வேண்டுதல் பலனை கொடுக்கும். வீட்டில் சுபீட்சம் ஏற்பட, சுபகாரியங்கள் நடக்க, சௌபாகியங்கள் கூடி வர மாவிளக்கு தீபம் விசேஷகரமான தீபம். ஸ்ரீரங்கத்தில் பார்த்த இந்த தீப வழிபாடு பார்த்தாவாட்ட அதை கேட்கும்பொழுது ஆஹா, எல்லா சன்னதிலையும் இப்படி ஏற்றுறா, ரொம்ப சிறப்புன்னு நான் நினச்சேன். அதாவது உள்ளே பூஜை பண்ணுறவா வச்சுருக்கிறது. அந்த மாதிரி மங்கள தீபம்னு சொல்லக்கூடிய இந்த மாதீபம் ரொம்ப விசேஷகரமான தீபம். இன்றைக்கி நம்ம பார்த்த ரொம்ப அற்புதமான சில செய்திகள் நம்ம பார்த்தோம். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்தோம். பிரசன்னம் பார்க்குறதுக்கும் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ள மீண்டும் சந்திப்போம். வேல்முருகா, வெற்றி வேல்முருகனுக்கு கடகரோகர. நன்றி, நமஸ்காரங்கள். ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ராட் மகேஷ் ஐயர்.